ஸோ ஹாலே கேஸ் வணக்கம் மேம், வெல்கம் பேக் டூ விடலா பசங்க கேமிங் சேனல். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ ஸ்குவாட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு, எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக தான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனால் நமக்கு வந்து ரெண்டு டோக்கன் தராங்க. ஸோ நம்ம உள்ளே போகாத அந்த கேஸ் ஸ்டேஷனை தொடணும் சொல்கிற சொல்கிறானுங்க. ஸோ தொட்டோன்னு ரெண்டு டோக்கன் தராங்க ப்ரோ. இந்த டோக்கன் இதில் மட்டும் தான் தருவானுங்களா, வேறு எப்படியுமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கிளாசிக் கிளாஸ் கூட எல்லா மோட்லேயுமே விளாண்டு முடிச்சுட்டு வெளியே போய் தருவாங்க. இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருந்தா. ஸோ முக்கியமான விஷயம் லோன்லி உல்ஃப் விளாண்டுட்டு வரப்போதை கூட தரானுங்க, அது நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா போன ஈவெண்ட் எதுலையுமே அப்படி தரல, லோன்லி உல்ஃப் இந்த வாட்டி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரும் ப்ரோ என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் என்ன ப்ரோ, இது என்ன கணக்கு ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேர் புரிஞ்சிருக்காது. ஸோ புரியாதவங்களுக்கு நான் விளக்குறேன் பாருங்க. ஸோ போக்கிமான் மாறுதாங்க. போக்கிமான் என்ன பண்ணுவார், ஒரு போக்கிமான் இடத்து வரனா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இன்னொரு போக்கிமான் எடுத்துகிட்டு அப்படி தானே போவார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல ஈவெண்ட்டை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்படி போயிட்டு தான் இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய லாகின் ரிவார்டு, இது 15ஆம் தேதியாக 12ஆம் தேதியே தரானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதை முடித்தா தான் டெசர்ட்டுக்கு போக முடியும், அதுக்கப்புறம் தான் அந்த சோளம் காட்டுக்கு போக முடியும், எல்லாத்துக்கும் போக முடியும். ஸோ கேஸ் ஸ்டேஷன் எப்படி போக முடிக்கிறது, ஏன்னா அப்புறம் கேஸ் ஸ்டேஷன் ராங்க உள்ளே போனால் என்னமோ இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேன் அப்புறம் அப்படின்னு உங்களுக்கு தோணல. ஸோ இப்போ நான் சொல்ல மாதிரி, ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ உங்களுக்கு ரெண்டு டோக்கன் தானாங்கள. ஸோ அதுக்கு ஒரு சம்பந்தம் அதுக்கு மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தப்பறலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் ஒரு லிங்க் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க் தொட்டு நீங்கள் உள்ள போனீங்கன்னா ஸ்கில் கேஷ் அப்படின்ற ஒரு வெப்சைட் கொடுப்பலாம். ஸோ இங்கே போய்ட்டு நம்பர் பண்ணணும் கேட்டிங்கன்னா உள்ள போனோம் உங்களுக்கு 15 ரூபா தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாண்டு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். சிம்பிளாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் லேசிங் அப்படி இப்படின்னு சிம்பிளான கேம்ஸ் விளையாண்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ஏன்ட்ட வந்து கமெண்ட்டில் வந்துட்டு ப்ரோ டாப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான காசை நீங்களே சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. ஸோ இப்போ கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரும். கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ லாபின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணால் என்ன ப்ரோ, ஸ்கிப் பண்ணால் என்ன ப்ரோ நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கிப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டோக்கன்ஸ் தேவைப்படணும். அந்த டோக்கன்ஸ் என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ளே இருப்போ ரெண்டு டோக்கன் தந்தாங்களா. ஸோ அதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேம் விளாண்டுட்டு வெளியே இருப்போது கிளாசிக் மேட்ச்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த டோக்கன் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் விளாண்டு நீங்கள் அந்த சேர்த்து வச்சுக்கணும், ஐ மீன் அந்த டோக்கன்ஸ்லாம் சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த கேம்ஸ்லாம் விளையாடணும். கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கேமை நீங்கள் விளையாடலாம், இல்லைனா அந்த கேமை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ எப்படி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும், அதே நீங்கள் ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா விளையாடாமல் அந்த கேம் அப்படி ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், ஏன் அப்புறம் நான் விளையாடணும் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போய் விளையாட போது நீங்கள் முடிச்சுட்டு வெளியே போகிறது உங்களுக்கு ஒரு ஸ்டார் தருவானுங்க, ஓகேவா. ஸோ அந்த ஸ்டாரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபீமேல் பண்டில் கன் ஸ்கின்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்க போது. ஸோ நீங்கள் இதெல்லாம் விளையாட வேண்டியது முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் விளையாட போது இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் 2 ஸ்டார் 1 ஸ்டார்னு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்கன்னா 3 ஸ்டார், கொஞ்சம் தப்பாக முடிச்சிங்கன்னா 2 ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே காட்டுவானுங்க. ஸோ இப்போ புய்யான்றனால எத்தனை 3 ஸ்டார் கொடுத்துருவாங்களா. ஸோ இந்த 3 ஸ்டார் வந்துட்டு உங்களுக்கு கவுண்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபீமேல் பண்டில் ரீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் பண்டில் சாதாரண பண்டில் இல்லை, இன்குபேட்டர் பண்டில் ரேஞ்சுக்கு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் வீடியோவில் லாஸ்ட்டில் பேசியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த பாட்டில் பார்த்துட்டு போங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கேண்டி கிரஷ் தாங்க, சிம்பிள் கேண்டி கிரஷ் தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ, எல்லாருமே விளாண்டுருப்போம் சின்ன வயசில். ஸோ ஃப்ரீ ஃபயர்லாம் ஆடுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே கேண்டி கிரஷ் இருக்குது, எல்லா மொபைலுமே இருக்கும். ஸோ இது எப்படி விளாடணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டை கொடுங்க, ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ என்ன ப்ரோ எல்லாத்தையும் அழுத்திடலாம்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இது வந்துட்டு 39 வேணும், அப்புறம் அந்த க்ரீன் கலர் வந்து ஒரு சில இது வேணும்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணி அந்த அவங்க கொடுத்துருக்க கலரை மட்டும் நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கேண்டி கிரஷ் விளாட்ற மாதிரி தான் இதெல்லாம் உட்காந்து நான் சொல்லிட்டு தான் அடிஞ்சு போயிடும். அதனால் நான் வந்துட்டு பொதுவாக சொல்லிக்கிறேன், இது வந்துட்டு கேண்டி கிரஷ் மாதிரி தான். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் இது விளாட்ற மாதிரி கேண்டி கிரஷ் விளாட்றமே விளாண்டு போயிருங்க. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புயாமல் தந்துடுவாங்க. போயா முடிச்சோன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார் தரணும். அந்த ஸ்டாரை வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபீமேல் பண்ட் ரீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது லாகின் ரிவார்டு. ஸோ அது பக்கத்தில் வந்துட்டு ரெண்டு ரிவார்டு தரானுங்க. ஒன்று வந்துட்டு ரெண்டு ரிவார்டுன்றது டாப்அப் பேமெண்ட், ஒன்று டாப்அப் பேமெண்ட் தரானுங்க, இன்னொன்று டிஸ்கவுண்ட் இவெண்ட் வரும். இல்லை டிஸ்கவுண்ட் இல்லைன்னா ஃபேடட் வீல் ஏதாச்சும் ராயல் மாதிரி வரும். ஸோ ரெண்டுமே டைமண்ட் பிடிங்கிற ஈவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் கீழே வரும், இன்னும் வந்த மாதிரி தெரியல. ஸோ இனிமே வருமா இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் போக போக வரும். அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதிருப்பாங்க. ஸோ அது என்ன ப்ரோ கணக்காத ட்ரோன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே போய் தான் நம்ம ஃபீமேல் பண்டில் ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ டீம் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லியும் விளையாட போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட
சேர்ந்து விளாட்ணுன்னாலும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக அப்பப்போ விளாண்டுட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டு சாதா ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. ஸோ இது நம்ம கில்டு கிரேட் இருக்கு இல்லையா, ஸோ கில்டு கிரேட்டு ஹீரோய்க்கு போனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் சரி பாயிண்ட் சரி ஒரு கிரேட் தருவாங்களா, ஸோ அதே கதை தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளாட விளாட பாயிண்ட் ஏறி ஒரு கிரேட் தருவாங்க, அந்த கிரேட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ மிச்சம் இருக்கிற டவுன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காடு மலை இப்போ இது அது எதுவுமே நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகலை. ஸோ எல்லாம் முடிச்சு முடிச்சுட்டு ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போ அந்த ட்ரோனுக்குள்ளே வந்தோம்னா எப்படி ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும், ஸோ இதில் இருக்க ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ நான் வச்சிருக்கிறது வந்து வேறு ஒரு சர்வர், ஏன்னா நான் வந்துட்டு முன்கூட்டியே வீடியோ பண்ணுறதுக்காக வேறு சர்வரில் போய் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்தியன் சர்வரில் பார்க்கும்போது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் மேபி லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்கின் தரப்பெல்லாம் எம்ஒன் டபிள்ஹெச் வந்து வந்திருக்கலாம், ஸோ தாம்சன் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கன்ஸ்கின் டைமிங் கொடுத்துருக்கலாம். பட் இதுதான் கான்செப்ட், தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அங்கே விளையாண்டிங்களா கேஸ் ஸ்டேஷன் விளாட போய் உங்களுக்கு ஒரு மூணு டோக்கன் தந்தானுங்களே, ஐ மீன் மூணு ஸ்டார் விளாண்டு முடிச்சுட்டு வரப்போ அது மாதிரி ஒவ்வொரு மேட்ச் விளையாட விளையாட ஸ்டார் தருவானுங்க. ஸோ அந்த ஸ்டார் வந்து இங்கே 79 ஸ்டார் 80 ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நீங்கள் எடுக்கிற ஸ்டாரை பொறுத்து எத்தனை ஸ்டார் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் அன்லாக் ஆகிட்டே போகும். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம் தான். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டேஷன் முடித்து அதில் கிடைக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, ஸோ நீங்கள் ஒரு ஒரு கேஸ் ஸ்டேஷனில் ஒரு ஒரு கேம் முடிச்சோடனே உங்களுக்கு அடுத்த லெவல் இங்கே போயிடுவீங்க, அடுத்த லெவல் போயிடுவீங்க. ஸோ கேஸ் ஸ்டேஷன் 4 லெவலுமே முடிச்சோடனே நீங்கள் டெசர்ட்டுக்கு போவீங்க. டெசர்ட்டில் ஒரு 4 லெவல் இருக்கும். ஸோ அதில் இருக்க குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு ஸ்டார்ஸ் வைப்பீங்க. அப்புறம் அதுக்கு இன்னொரு இதுக்கு போவீங்க. ஸோ கிடைக்கிற ஸ்டாரை வச்சு நீங்கள் பண்டில் ரெடியூம் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிள் விஷயம் தான். ஸோ இதுக்கு மேலே இன்னும் நிறைய குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதை பற்றி நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஏன்னா காலையிலேயே காலேஜ் இருக்கேன், நான் 7 மணி உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். ஏன்னாலுமே புரிஞ்சிக்கோ காத்தா. ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே யாருக்குமே டவுட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் கமெண்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் என்னோட சேனலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷோ பண்ண மாட்டேன் யூடியூப்காரன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டுமே எனக்கு வந்து காட்டிகிட்டு இருக்க மாட்டேன், ஏதோ 1-2 கமெண்ட் தான் காட்டிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த 1-2 எனக்கு கண்ணில் படுற கமெண்ட்டுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல, மறுபடியும் இன்னொரு வாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ என்ன ப்ரோ நான் சொன்ன கேட்கலையே ப்ரோ, இந்த டவுட் மறு கிளியர் பண்ண ப்ரோ அப்படின்னு சொல்லி கேளுங்க. மறு எனக்கு வந்து காட்டிச்சுன்னா மறு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கே. ஸோ ஸ்கில் கேஷை டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.